வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், ஆதிசேஷனின் அவதாரமான பலராமரின் உயிர் இப்படியா பிரிந்தது? பலராமராக கருதப்படும் சேஷனின் உதவி இல்லாமல் எவருமே பகவானை அடைய இயலாது. ஏனெனில் மனோபலத்திற்கு இவரே அதிபதியாவார். அதனால்தான் இவ்வாறு கூறப்படுகிறது. சேஷனின் அவதாரமான பலராமர் இம்முறை வாசுதேவருக்கு தமையனாக அவதரித்தார். கசியபர் மற்றும் கத்ருவிற்கு பிறந்த 1000 நாகர்களில் மூத்தவரே சேஷனாவார். தவம் மற்றும் பக்தியில் நாட்டம் கொண்ட அவரோ தவத்தில் ஈடுபடுகிறார். இதனால் இவருக்கு அடுத்தவரான வாசுகியோ நாகராஜன் ஆகிறார். ஆதிசேஷனிடம் என்ன வரம் வேண்டும் என்று பிரம்மனோ கேட்கும் பொழுது மனதை சரியான பாதையில் செலுத்தும் வரத்தை கேட்கிறார். பிறகு பிரம்மனோ இவருக்கு 7 14 லோகங்களையும் தாங்கும் பொறுப்பை அளிக்கிறார். வசுதேவருக்கு மொத்தம் 16 மனைவிகள். அவரோ தேவகியை மணந்த பொழுதே கம்சனால் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு வருடத்திற்கு 1 குழந்தை பிறந்தன என்று பாகவதம் கூறுகிறது. அந்த வகையில் கிருஷ்ணரின் பிறப்பையும் வைத்து பார்த்தால் பலராமரோ யுதிஷ்டனுக்கு 6 இளையவர் மற்றும் பீமனுக்கு 6 மூத்தவர் என்றும் தெரிகிறது. தேவகியின் கருவில் 7 தோன்றிய பலராமரோ யோக மாயையால் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் கருவிற்கு மாற்றி வைக்கப்படுகிறார். இதனால் இவருக்கு சங்கரஷனர் என்ற பெயரும் உண்டு. எதிர்காலத்தையே கணிக்கும் நந்தகோபரின் குருவான கர்க முனிவரே இவருக்கு பலராமர் என்று பெயரிடுவார். பாகவத புராணத்தில் தமையனான பலராமருக்கோ கிருஷ்ணர் கால் பிடித்து பனைஓலையால் வீசி தூங்க வைப்பதாகவும் கூறப்படுகிறது. சிறுவனாக இருந்தபொழுது பனைமரக் காட்டில் கழுதை வடிவில் இருந்த அசுரனான தேனுகாசுரனோ பலராமனின் கையில் மாண்டார். பிரம்பலாசுரன் சிறுவர் வடிவெடுத்து ராமகிருஷ்ணர்களுடன் விளையாடினான். அதில் தோற்றவர்களோ வென்றவரை தோளில் தூக்கிச் செல்ல வேண்டும். அவ்வாறு பிரம்பலாசுரன் பலராமரை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது பலராமரால் உண்மை அறியப்பட்டு கொல்லப்பட்டான். கம்சனால் ஏவப்பட்ட குவளைய பீட யானையின் வலது தந்தத்தை பிடுங்கி பாகனை கொல்லும் பலராமர் ஒரே உதையில் அந்த யானையையும் கொள்கிறார். கம்சனின் சபையில் மூஷ்டிகனை கொல்லும் பலராமர் கிருஷ்ணர் கம்சனை கொன்ற பின்பு அவரை தாக்க வரும் கம்சனின் 8 சகோதரர்களையும் கொள்கிறார். ருக்மணியை கடத்தும் பொழுது பலராமரே அனைவரையும் சமாளிக்கிறார். ருக்மணியின் வேண்டுகோளால் ருக்மியை கொல்லாமல் விட்டாலும் தன்னுடைய தேர்காலில் கட்டி இழுத்து வர முயற்சி செய்யும் கிருஷ்ணரை உறவினர்களை அவ்வாறு செய்வது தவறு கிருஷ்ணா, ஆதலால் அவனை விடுவிப்பாயாக என்கிறார்கள். முந்தைய மன்வந்திரத்தில் மனுவின் பெண்ணான ஜோதிஷ்மதியாக பிறக்கும் ஒருத்தியோ தனக்கு உலகத்திலேயே பலத்தில் சிறந்தவன்தான் மணாளனாக வரவேண்டும் என்று எண்ணுகிறாள். இந்திரனோ பலத்தில் சிறந்தவன் என்று அவரை கேட்டால் அவரோ வாயுவை கூறுகிறார். வாயுவோ பர்வதத்தை கூறுகிறார். பர்வதம் நிலம் என்றும் நிலமோ சேஷனையும் கூறுகின்றனர். ஆதலால் சேஷனை மணாளனாக பெறும் வரத்தை பெறுகிறாள் ரேவதி. அவளே அடுத்த மன்வந்திரத்தில் முதல் யுகத்தில் கதுக்குமிக்கு ரேவதி என்ற பெயரில் பிறக்கிறாள். ரேவதிக்கு சரியான மணாளன் யார் என்பதை பிரம்மதேவனிடமே கேட்டுவிடலாம் என்று இருவருமே சத்தியலோகம் செல்கின்றனர். அங்கு கந்தர்வர்களின் இசை நிகழ்ச்சி நடந்ததால் தாமதம் ஆகிறது. பிறகு பிரம்மதேவரிடம் கேட்கும் பொழுது தாங்களோ பிரம்மலோகத்தில் இருந்ததால் கீழே 27 மகா யுகங்களோ கடந்துவிட்டன. தாம் நினைக்கும் யாரும் இப்பொழுது அகிலத்திலேயே இல்லை. அதனால் நீங்கள் ஆண்ட குசஸ்தலியானது தற்போது துவாரகையாக இருக்கிறது. அங்கிருக்கும் பலராமன்தான் ரேவதிக்கு பொருத்தமானவர் என்கின்றார். பிரம்மதேவரின் அறிவுரைப்படி அவ்வாறே நடக்கிறான் கதுக்குமி. ரேவதி சத்தியயுகத்தில் பிறந்ததால் அவளுடைய உயரம் ஆயுள் என அனைத்திலும் மாற்றம் இருக்கிறது. பலராமரை விட உயரத்தில் பெரியவளாக இருந்ததால் பலராமரோ தன்னுடைய கலப்பையால் ரேவதியின் தலையை தொட்டவுடன் அவள் அந்த கால பெண்மணி போல ஆகிவிடுகிறாள். உயரமும் குறைகிறது. இவர்களுக்கு விசடன் உளமுகன் இருவரும் பிறந்தனர். சியமந்தக மணியை தேடி போன போது மிதிலையில் சில ஆண்டுகள் வசிக்கிறார். அப்பொழுதுதான் துரியனுக்கு குருவாகவும் இருக்கிறார். தன்னுடைய தங்கையான சுபத்திரையை
துரியனுக்கு மனமுடிக்க எண்ணுகிறார் பலராமர். ஆனால் கிருஷ்ணரோ அர்ஜுனனுக்கு சாதகமாக நிற்காமல் அர்ஜுனன் சுபத்திரையை மனமுடிக்கவும் உதவுகிறார். 14 லோகங்களையும் தாங்கும் ஆதிசேஷனின் அவதாரம் பலராமன் என்பதால் இவருக்கு 732,000 கஜங்களின் பலம் உண்டு. அதாவது 732,000 யானைகளின் பலம் உண்டாம். மேலும் கலப்பை, உலக்கை மற்றும் கதை இவருடைய ஆயுதங்களாகும். ஈசனின் அருளால் ஜாம்பவதிக்கு பிறந்தவரான சாம்பன் ஜாம்பவதியின் செல்லத்தனத்தால் கேட்டுப்போகிறார். அதாவது இறுதி சமயத்தில் பெண் வேடமிட்டு உலக்கை தெரித்து இந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறக்குமா இல்லை பெண் குழந்தை பிறக்குமா என்று கேட்டு யாதவ குலத்திற்கே சாபத்தை வாங்கி தருவதும் சாம்பனே. இந்த சாம்பன் துரியனின் மகளான லக்ஷ்மணாவை சுயம்பரத்தில் அவளை கடத்த முயற்சி செய்யும் பொழுது குரு வம்சத்தால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். இதனை அறிந்த உக்ரசேனரோ ஹஸ்தினாபுரம் மீது போர் தொடுக்கலாம் என்று உத்தரவிடுகிறார். ஆனால் பலராமரோ யுத்தம் நாசத்தையே தரும், சமாதானத்தை நான் பேசுகிறேன் என்று தனியாளாக ஹஸ்தினாபுரம் செல்கிறார். ஹஸ்தினாபுர சபையில் சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் சமர்ப்பிக்குமாறு உக்ரசேனரோ ஆணையிட்டதாக கூறுகிறார் பலராமர். ஆனால் பீஷ்மர், துரோணர், விதுரர், திருதராஷ்டர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், துரியோதனன், விகர்ணன், யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன் என பல வீர புருஷர்கள் நிறைந்த ஹஸ்தினாபுர சபைக்குள் குரு வம்சத்திற்கு ஆணையிட உக்ரசேனன் யாரென்று தொடங்கி விவாதமோ எல்லை மீறுகிறது. இதனால் கோபம் கொள்ளும் பலராமரோ தன்னுடைய கலப்பையால் பூமியை ஒரு தட்டு தட்டுகிறார். இதனால்தான் இன்றளவும் அஸ்தினாபுரமோ சிறிதளவு சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பலராமரோ என் பேச்சையும் மதிக்காமல் யாதவ அரசையும் அவமதிக்கிறீர்கள். ஆதலால் அஸ்தினாபுரத்தை கங்கையின் வெள்ளத்திற்கு இரையாக்குவேன், நகரத்தையே நொறுக்கி கங்கையில் இட்டு விடுவேன் என்று கர்ஜிக்கிறார். இதனால் அவர்களோ வேறு வழியின்றி சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் அனுப்பி வைக்கிறார்கள். பாரத யுத்தத்தில் பலராமரோ சமாதானத்தையே விரும்பினார். இருவரும் எனக்கு சமமானவர்களே, ஆனால் கௌரவர்களின் பக்கம் அதர்மம் இருப்பதால் பாண்டவர்களே வெல்வார்கள் என்று நான் அறிவேன். ஆனால் கிருஷ்ணா, நீயோ இருவரையும் சமமாக பார்க்க வேண்டும். இரண்டு தரப்பினருமே நமக்கு உறவினர்கள்தான், அதை மறந்துவிடாதே என்று கூறிவிட்டு யுத்தத்தை காண முடியாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பலராமர் மித்ர வருணாசிரமத்தில் இருக்கும் பொழுது பீமனுக்கும் துரியனுக்கும் கதா யுத்தம் என்று நாரதரின் மூலம் தெரிந்து கொண்டு 42 நாட்களுக்கு பிறகு வருகிறார். பீமன் துரியனை தொடையில் தாக்கியதைக் கண்டு கோபம் கொண்டு கலப்பையை கொண்டு அவனை தாக்கச் செல்லும் பலராமரை கிருஷ்ணரோ தடுத்து விடுகிறார். சீதன் என்ற அந்தனரை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது பலராமருக்கு. எனவே 12 வருடம் தீர்த்த யாத்திரையின் மூலம் அதனை நிவர்த்தி செய்கிறார். அப்பொழுது யாகத்தை நடத்த விடாமல் தொல்லை புரிந்த பல்லவனையும் கொள்கிறார். ராமசேனையில் இருந்தவனும் நரகாசுரனின் நண்பனும் கிஷ்கிந்தாவின் அரசருமான துவிதன் நரகாசுரனின் மரணத்திற்கு காரணம் தேவர்கள் என்று அறிந்து அதர்மியாகி பல அட்டுழையங்களை செய்கிறான் இவன். பலராமரை அவமதிக்கும் போது அவரால் அழிக்கப்படுகிறான். ராவணனின் சேனையை நாசமாக்கி சகாதேவனிடம் 7 யுத்தம் புரிந்த துவிதன் பலராமருடைய ஒரே உதையில் மாண்டு விடுகிறான். கிருஷ்ணரின் மகனான பிரதியும்மன் ருக்மிணியின் மகளான ருக்மாவதியை சுயம்பரத்தில் வென்று திருமணமும் செய்கிறார். ருக்மி கிருஷ்ணரிடத்தில் பகை கொண்டாலும் ருக்மணியின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் ருக்மணியின் பேரனான அனிருத்தனுக்கு தன்னுடைய பேத்தியான ரோசனாவை மணமுடிக்கவும் முன்வந்தார். திருமணத்தின் போது பலராமரை அவமதிப்பதற்காகவே கலிங்க அரசனும் ருக்மியும் அவரை சூதாட்டத்திற்கு அழைக்கின்றனர். பலராமரே வென்றார். எனினும் ருக்மியோ ஏமாற்றி பலராமரை அவமதிக்கின்றான். இதனால் கோபம் கொள்ளும் அவரோ ருக்மியை ஒரு அடி விடுகிறார். இதனால் அந்த இடத்திலேயே மாண்டு விடுகிறார் ருக்மி. யாதவ குலமோ அழியும் போது அதனை காண பொறாமல் முன்பாகவே தவத்தில் அமையும் பலராமரின் உடலிலிருந்து கிளம்பியது ஒரு நாகம். அந்த நாகமோ கடலில் இறங்கி வைகுண்டம் செல்கிறது. இதனை யாதவர்களோ அனைவருமே காண்கின்றனர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பலராமனின் உயிரோ எப்படி பிரிந்ததென்று?
மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.